வாசியோடு வாசியாக கலக்க யார் ஆசி வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்படி இருக்கும், அது சனி மொழியோடு அப்படி சேர்ந்து இருக்கும். படிக்கும் போது மன உடலைப்படும். வடமுகமாக இருந்து பத்மாசனமிட்டு இத்தனையும் நான் சொன்னதெல்லாம் முதல் முடித்து விட வேண்டும். காலை கடையை முடிக்க வேண்டும். தண்ணீர் கொஞ்சம் சிறிதளவு தண்ணி சாப்பிட வேண்டும். மரதையாக மறக்கக்கூடாது. பக்கத்துக்கு கண்டி இருக்க வேண்டும். இதோ டம்ளர் வச்சுக்கலாம் தெரியல. இப்படி இருந்து ஆடியன் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும். கேட்க வேண்டியது ராமதேவா, ரதீஷா, நந்தீஷா, திருமலை தேவா, காலாங்கிநாதா, போகதேவா, கரூர் முனிவர் ஐயா, கமலமுனி ஐயா, நீங்களாம் பெரியவங்க ஐயா. அடியேன் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும். நீ தான் அருசியர்னு கேட்டு மற்ற எப்படி இருந்து என்ன செய்ய வேண்டும்? உணவுமுறையெல்லாம் முன்னமே அன்பர் நடராஜன் படித்து விட்டார். அன்பர் பிரபு அவர்கள் அருள்பஞ்சாகவலை பாராமரித்து அவரையும் மனமாற வாழ்த்துகிறேன். அன்பர் ராஜன் லாவன் அவர்கள் சித்திரை போட்டி தொகுப்பு படித்தார். அன்பர் மாதவன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார். அன்பர் நடராஜன் அவர்கள் அண்ணல் பெரியோன் மிகப்பெரியவனாகி மிகப்பெரியவராகிய ராமதேவன் நூலை படித்தார். இவரால் நீடு வாழவன் என்று வாழ்த்துக்கிறேன். இது ரெண்டாவது பயிற்சி. ரெண்டாவது பயிற்சினா படி அடிக்கடி பயிற்சி மாறிக்கிட்டே நினைத்துடாங்க. ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்லுவோம். மூச்சு காட்டு வசப்படுவது, மூச்சு காட்டு பழக்கம் என்பது தொடர் பயிற்சி தான். அதுக்கு என்ன மூலதனம் வேண்டும்? பக்தி வேண்டுமே. அந்த வாசி பழக்கத்துக்கு என்ன மூலதனம்? பக்தி. இந்த வாசி பழக்கத்துக்கு என்ன மூலதனம்? புண்ணியம். அது அந்த வாசி பழக்கத்துக்கு அதுவே மூலதனம். பக்தியும் புண்ணியம். பாபம் செய்துவிட்டு அது பழக்கத்தை மேற்கொள்ள முடியாது. இதனால் ஒன்று செய்திருக்கிறேனே பாவி, சுவைத்து மாமிசம் கொண்டிருக்கிறேன், சுவைத்து மாமிசம் கொண்டிருக்கிறேன், உயிர் வரிசை நாட்டை கொண்டிருக்கிறேன், அடாதை செய்த பாவியாச்சையா? இப்படி இருக்கும்போது என்பால் இப்படியா நீர் கருணை காட்டுவேன்? தெரியும் மகனே, எனக்கு தெரியும். நாங்களும் அப்படி இருந்தவன் தான். நீர் பெரிய குற்றவாளி அல்ல. ஐயா, நான் இது 40-50 வயசு வரலும் பாடு கொண்டிருக்கேன், சுவைத்து கோலவா சாப்பிட்ருக்கேன், வறுவலை சாப்பிட்ருக்கேன், வகை வகையான உணவுலாம் சாப்பிட்ருக்கேன், வறுவல் கோலா எல்லாம் சாப்பிட்ருக்கேன், சபி சாப்பிட்ருக்கிறேன். அதெல்லாம் புரியும் எங்களுக்கு. கோழிக்கறி சாப்பிட்ருக்கேன், மீன் சாப்பிட்ருக்கேன், எல்லாம் சாப்பிட்றேன், அதுவும் எனக்கு தெரியும். இன்று என் நான் புண்ணியவனாக என் திருவடியினை பற்றி விட்டு அல்லையா பட்டி விட்டாய் அல்லவா? நேற்று வரும் செய்த குற்றங்களை நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா? என்று உன் குற்றத்தை உணர்கின்றாயே அன்று நீ என் திருவடியை பற்றுவதற்குரிய தகுதியை நீ பெற்று விட்டாயினா? கடந்த காலத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் உன் திருவடிக்கை சமர்ப்பிக்கின்றேன். அன்றி நீ என்னை தடுத்து ஆட்கொண்டிருக்க வேண்டும். புலால் உண்ணும்போது என்னை தடுத்திருக்கலாம், உயிர் கொலை செய்யும்போது தடுத்திருக்கலாம், நான் பொய் சொல்லும்போது தடுத்திருக்கலாம், பிரமணம் புண்படம் பேசும்போது தடுத்திருக்கலாம். அன்றி என்னை என் கைவிட்டாயின். அன்றி நீ என்னை நினைக்கவில்லையே, உன்னை கைவிட்டேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.